வெல்கம் டு பேர்ட்ஸ் வேர்ல்டு துடாம்பலையம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்ஜிஸோடைய ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து சிக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆர் ஆர் இஜே இவர் தான் இந்த டவுட்டை கேட்டிருக்காரு அவருக்காக தான் இந்த வீடியோவை அப்டே அப்டேட் பண்ணியிருக்கிறேன் அது ப்ளஸ் அண்டு நம்ம சிக்கு வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் அந்த சிக்கோட அப்டேட்டும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலசன் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக உங்களை வாட்ச் பண்ண முடியும் ஓகே கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கிளிச்சில் வந்து எதனால் வந்து சிக்கு கிடைக்கல அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிச்சில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆக தான் சிக்கே கிடைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சிக்கு மேக்ஸிமம் கிடைக்காது எதனாலுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு எக்கு ஆறு எக்கு வைக்கும் அதில் வந்து ஒரு சிக்கு அல்லது ரெண்டு சிக்கு தான் கிடைக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது அதுவும் ஒரு சில பேர்ஸ் பேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கே கிடைக்காது மேக்ஸிமம் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சு ரெண்டு கிளச்சுக்கு வந்து எக்கே ஆகவே இல்லை அன்ஃபெயிலட் ஆகவே ஆயிடுச்சு மூணாவது கிளச்சில் தான் வந்து எனக்கு சிக்கே கிடைச்சது அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எதனால் வந்து அது ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டாக எக்கு வைக்க தெரியாது மேலுக்கு வந்து மேட் பண்ணவும் கரெக்டாக தெரியாது அது ஃபஸ்ட் டைம் மேட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அந்தளவுக்கு மேட் பண்ண தெரியாது அதனால் கூட இந்த ப்ராப்ளம் வரும் கரெக்டாக மேட்டாக இருக்காது கால்சியம் இல்லாத ஃபுட்டு கொடுத்துருந்தா கூட அந்த அன்ஃபீல்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கட்டில் போனு எக்கு எக்ஸீல்டு அந்த மாதிரி வந்து எக் எக் ஃபுட்டு இதெல்லாம் வைக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து வைக்கிற கூடிய எக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு எக்கு வைக்குதுன்னா ஒரு அதில் வந்து மூணு கிளச் அல்லது நாலு கிளட்சுக்காவது கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் கால்சியம் க ப்ராப்ளத்தினால கூட வந்து அன்ஃபைல்டடு அக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஓகே நம்ம அடுத்த வந்து நம்ம பேடோடைய அப்டேட் பார்க்கலாம் லாஸ்ட்டு செக் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம காமிச்சிருந்தேன் ஒரு மூணு சிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஆறு எக்கு வச்சுருந்தது அதில் வந்து அஞ்சு சிக்கு வந்து ஆட்சாச்சு அஞ்சு சிக்குல வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஒன் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கு இறந்துருச்சு அது எதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்ண தெரியல ஃபஸ்ட்டு கிளச்சு எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு கிளச்சுங்கிறதுனால அதுக்கு ஃபீட் பண்ண தெரியல அதில் ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு சிக்கு இறந்துருச்சு அதை நான் பார்க்க முட்டதுனால என்ன ஆச்சுன்னா அது இறந்து அழிக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிப்போச்சு அப்புறம் தான் வந்து நம்ம பாட்டை க்ளீன் பண்ணுறது எடுத்து க்ளீன் பண்ணி அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ அதை போட்டிருந்தேன் அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சப்போ ஒரு அது ஒரு ஒன் வீக் பக்கமாக அது ஃபீட் பண்ணிச்சு அது பக்கம் போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபீட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸ்டாப் பண்ணாமல் ஆரம்பிச்சு ஒரு டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கும் எல்லாம் இறந்துடுச்சு அந்த லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த இறக்கையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சிக்கில் நல்ல ஒரு க்ரோத் இருந்தது ஒன் வீ ஒரு டென் டேஸ்லேயே ஆனால் வந்து அதுக்கு மேலே அது வந்து ஃபீட் பண்ண தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு கிளச்சுங்கிறதுனால ஃபீட் பண்ண முடியல இதுதான் வந்து அந்த பேரோடைய மேலு இப்போ அந்த ஃபீமேல் வந்து அந்த பா பாட்டில் இருந்தது எல்லாமே இறந்ததுனால நான் பாட்டை கிளீன் பண்ணி எடுக்கும் போது என்னாச்சுன்னா அது ஃபீமேல் பறந்துருச்சு இப்போ மேல் மட்டும்தான் இருக்குது தனியாக இருக்குது இதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கி விடணும் இந்த வீடியோவில் இருக்க மேலே எடுத்துகிட்டு அந்த கேஜில் வந்து நியூ பேர் விட்டிருக்கேன் இதுதான் வந்து அந்த நியூ பேர் ரெண்டுமே ப்ளூவு இந்த ப்ளூ வந்து நல்ல பாண்டிங் நல்ல பாண்டிங் இருக்குது அதனால தான் விட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டென் டேஸ்லேயே வந்து எக்கு வச்சிரும் அதை அப் அதோடய அப்டேட்டையும் நான் ஆல்ரெடி அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கு வைக்கும் போது ஃப்ரெண்டு ஆர்ஆர் இஜே வந்து அவர் சொல்லியிருந்தார் எக் வச்சுருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எக் வைக்கிற டைமில் வந்து நல்லா கால்சியம் ஃபுட்டாக அதாவது எக் எக் சீலு எக் ஃபுட்டு அப்புறம் வந்து கட்டில் போனு மறக்காமல் கேஜில் வந்து எப்பவுமே கட்டில் போன் இருக்கணும் கீரை வகைகள் அப்புறம் வந்து இப்போ கருப்பு சுண்டல் பச்சைப்பயிறு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் கொடுக்கலாம் கே கீரை வகைகள் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் பஜ்ஜிஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எக்கு வைக்கும்போது வந்து அதனுடைய எனர்ஜி எல்லாத்தையும் வந்து இழந்து தான் வந்து அதோடைய எக்கே வைக்குது அதனால் அதோடைய ஹெல்த்து வந்து நம்ம பா கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து அதோடைய அடுத்த வந்து கிளச்லேயும் வந்து அடுத்த கிளச்சிலையும் வந்து அது ஹெல்த்தியாக வந்து சிக்கு வரக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கேஸ் இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட் இது வளர்த்துனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்